வல்லகோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜாய். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது எனது துயரங்கள் தீரப்போகின்றது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கின்றேன், இதோ உன் அருகில் இருக்கின்றேன். நீ உறங்கும்போதும் ஓய்வெடுக்கும்போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். ஏன் உன்னுள் இருக்கின்றேன், நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகின்றது. ஆம், எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகின்றது. அப்பொழுது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது எதற்காக பயந்து ஓடுகின்றாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும் பொழுது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகின்றாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகின்றாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம், எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகின்றது. உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் வழங்கப் போகின்றேன். காத்திரு எனது அன்பு செல்வமே, நான் இருக்கின்றேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் எனது உண்மையான பக்தன். எனது அன்பை தவிர வேறெதையும் என்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது இல்லை. எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கின்றது என திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் தாண்டி நான் வருவேன். உன் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஜாய் சாராம்.